ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹெல்பாய். இது 2019 வந்த ஒரு ஹாரர் ஃபேண்டசி மூவி. இதுக்கு முன்னாடி வந்த ஹெல்பாய் படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன்ல தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரி, வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங்ஸ்ல இறந்து போன ஆளோட கண்ணை ஒரு காக்கா நோண்டி எடுக்குது. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர்ல, இது 517 ஏடி, அதாவது இருண்ட காலம், மனிதர்களுக்கும் சாத்தான்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிளட் குயின் நிம்யூ அப்படின்ற ஒரு சூனியக்காரி மனித இனத்தையே அடியோட அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிற ஆத்தர்ன்ற கிங் அவங்களோட ஆளுங்களையும் மந்திரவாதியும் கூட்டிட்டு அந்த விச் குயினை கொல்றதுக்கு அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த கிங்கு கூட வந்த சோல்ஜர் அந்த சூனியக்காரியை ஒரு ஈட்டியால குத்தி சிறப்பிடிக்கிறான். அப்ப அந்த சூனியக்காரியோட படை இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது கிங்கு கூட இருக்கிற மந்திரவாதி அதுங்களை தடுத்துடுறான். அப்ப அந்த சூனியக்காரி கூட இருக்கிற வேற சூனியக்காரி அதோட கிரீடத்தை புடிங்கி அதுக்கு துரோகம் பண்றா. அவதான் இவன் இங்க இருக்கிறத காட்டியும் கொடுத்துருப்பா. அப்போ நம்ம கிங்க பார்த்த அந்த சூனியக்காரி, உன்னால என்ன கொல்ல முடியாது, நான் இம்மோர்டல்னு சொல்லிட்டு கிங்கு கூட வந்த சோல்ஜர் மேலாம் அந்த பிளேகை பரப்புறான். அதை பார்க்குற கிங் அதோட கையையும் தலையையும் வெட்டுறாரு. அதோட கை கால உடம்புலாம் துண்டு துண்டா வெட்டி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வைக்கிறாரு. அதோட தலையை பாக்ஸ்ல வைக்கும்போது அது நம்ம கிங்க பார்த்து, நான் திருப்பியும் வருவேண்டான்ற மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து கிங் அந்த பாக்ஸ் எல்லாம் அவங்க ஆளுங்க கிட்ட கொடுத்து, மனிதர்களால எப்பயுமே கண்டுபிடிக்காத இடத்துல இதை வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புறப்படுறாங்க. இதுக்கு அடுத்த சில ட்ரிஜ்வானா அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஹெல்பாய் ஏஜென்ட் ரூயிஸ் அப்படின்ற ஒருத்தரை தேடி போவார். அதாவது இவங்க வேம்பையரை பற்றி கண்டுபிடிக்க சொல்லி ஏஜென்ட் ரூயிஸ் அனுப்பியிருப்பார். ஆனால் அந்த ஆள்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வந்திருக்காது. அவரை தேடிட்டு தான் நம்ம ஹெல்பாய் போவார். அப்படி ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது ரெஸ்லிங் ரிங்கில் அந்த ஏஜென்ட் ரூயிஸ் சண்டை போட்டுருப்பான். நம்ம ஹெல்பாயை பார்த்தோன்னே, வா ஹெல்பாய், என் கூட சண்டை போடுற மாதிரி கூப்பிட்றான். நம்ம ஹெல்பாயும் காண்டாயிட்ட அவங்க கூட சண்டை போடுறாரு. அவனை சரியாக அடிக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் அவன் அடிக்கிறத பார்த்து இவரும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிக்கும்போது அவன் ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பான். அவனோட மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் ஒரு வேம்பையராகவே மாறுறான். அதை பார்க்குற அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பதறி போய் ஓடுறாங்க. நம்ம ஹெல்பாயும் அவனை பயங்கரமாக அடிச்சு தூக்கி போறாரு. அப்படி போடும்போது அந்த ரிங்கிலையும் மாட்டிக்கிட்டு அவன் பரிதாபமாக சாகுறான். அப்படி சாகும்போது நம்ம ஹெல்பாயை பார்த்து, இந்த உலகத்தோட அழிவு நெருங்கிட்டு இருக்குது, நீ யார் பக்கம் நிற்க போறனோ எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு சாகுறான். இதுக்கடுத்து சில அந்த ஏஜென்ட்டை கொன்னது நினச்சி நம்ம ஹெல்பாய் பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு பிபிஆர்டி அப்படின்ற ஒரு ஏஜென்சிலேருந்து சில ஏஜென்ட் எல்லாம் வராங்க. நம்ம ஹெல்பாயும் அந்த ஏஜென்ட்டுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவங்க வந்து நம்ம ஹெல்பாயை கொலராடோவில் இருக்கிற அவங்க பேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஹெல்பாயோட அப்பாவை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவனை கொன்று இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அவனை நீ கொன்னது தப்பு இல்லை, ஏன்னா அவன் வேம்பையராக மாறிட்டன்ற மாதிரி சொல்லி ஹெல்பாய் அவங்க அப்பா தேத்திட்டு இருக்காரு. அதுக்கடுத்து நான் உன்னை எது கூப்பிட்டேன் தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு ரான்ற ஒரு ஏஜென்சி இருக்குது. அவங்க இந்த டார்க் ஏஜ்ல நடந்த அமானுஷத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. உன்னோட உதவி அவங்களுக்கு இப்ப தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு கிரியேச்சர் கிரிட்டில் இருக்கிற ஒரு கிளவி சூனியக்காரி கிட்ட போயிட்டு, எனக்கு ஹெல்பாயால் தான் இந்த நிலமும் வந்துச்சு, அவன் தான் என்னை இப்படி ஆக்குனா, என் வாழ்க்கையில் அவனை கொள்றது தான் ஒரே லட்சியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிளவி சூனியக்காரி, நீ ஒன்றும் பயப்படாத, அவனை கொள்ற வழியை நான் உனக்கு காட்டுறேன், நீ போயிட்டு நம்ம பிளட் குயின் நிம்மியை உயிர் தெல வைக்கணும், அவங்க உயிர் தெழுந்தாங்கன்னா உனக்கு நிறைய சக்திகளை கொடுப்பாங்க, அந்த சக்திகளை வச்சு நீ ஹெல்பாயை அழிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஹெல்பாய் இங்கிலாண்டில் இருக்கிற ஒசிரிஸ் கிளப்புக்கு போறாரு. அந்த இடத்துல அவரோட உதவி கேட்டாங்களே அந்த ஏஜென்ட்டுகள்லாம் வந்து ஹெல்பாய் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த காலத்தில் ராட்சசர்கள் மனிதர்கள் மேல பயங்கரமா ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மனிதர்கள் எல்லா ராட்சசர்களையும் அழிச்சிட்டாங்க. ஆனா அதுல சில ராட்சசர்கள் மட்டும் அவங்களோட சமாதியிலேருந்து எழுந்து வந்து ரொம்பவே குடைச்சல் கொடுத்தாங்க. அவங்களையும் நாங்கள் கொண்டுட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ராட்சசர்களோட மண்டையோட எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குற ஹெல்பாய், அதுதான் நீங்களே கொண்டுட்டு இருக்கீங்களே, அதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இப்போ ஒரு ராட்சசம் வெளியில வரல, மொத்தமா மூணு பேர் பயங்கர கொடூரமான ராட்சசர்கள் வந்திருக்காங்க மாதிரி சொல்றான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லேடி எலிசபெத்ன்ற ஒரு மாயாஜாலக்காரி வரா. அவன் ஹெல்பாயை பார்த்து, அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ஆத்மாவை தொடர்பு கொள்ளும்போது அது எனக்கு எச்சரிக்கை பண்ணிச்சு, இந்த உலகமே பெரிய ஆபத்தை சந்திக்க போதுன்ற மாதிரி. அந்த ஆபத்தை நம்ம கண்டுபிடிச்சு அழிக்கலனா இந்த உலகமே பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி ஹெல்பாய் எச்சரிக்கை பண்ணுறான். அப்போ அந்த மாயாஜாலக்காரி அங்கே இருக்கிற கிளாஸ் பாலை காட்டி ஹெல்பாயோட கதையை அவனுக்கே சொல்கிறாங்க. அதாவது நாசி செகண்ட் வேர்ல்டு வாரில் தோற்று போயிட்டு இருக்கும்போது அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. ஒரு மந்திரவாதியை வச்சு சடங்கு செஞ்சு அதுக்கு வர தீய சக்தியை வச்சு அவங்க ஜெயிக்கணும்னு பார்த்தாங்க. அந்த மந்திரவாதி சடங்கு பண்ணிட்டு இருக்கும் போது இடி விழுந்து அங்க இருக்கிற கல்லு உடையுது. அப்ப திடீர்னு அந்த
இடத்துல அந்த லெஜண்டரி நாசி ஹண்டர் வந்து அந்த நாசிஸ் எல்லாம் சுட்டு கொண்டு அவங்கள கைது பண்றாரு. அவங்க எல்லாருமே கைது பண்ணிட்டு அந்த உடஞ்ச கல்லு வழியா நரகத்திலேருந்து எது வெளியே வருது அதை கொல்லலான்ற மாதிரி ரெடியா இருக்கும்போது அந்த கல்லு வழியா நீ வந்தன்ற மாதிரி ஹெல்பாய பார்த்து அந்த மந்திரக்காரி சொல்லிட்டு இருக்கா. குழந்தையா இருந்த உன்னை பார்த்து உங்க அப்பா கொல்லாம வளர்க்க ஆரம்பிச்சாரு, ஆனா இப்போ நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து அந்த சூனியக்காரியோட தலையை அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த கேஸ்டலுக்கு அந்த பன்னி மூஞ்சி வாயம் போறான். போயிட்டு அங்க இருக்கிற கதவு தட்டும் போது அங்க இருக்கிற பிரீஸ்டிங்கெல்லாம் பயந்து போய் பார்க்கும்போது அந்த பிரீஸ்டிங்ல எல்லாம் பயங்கர கொடூரமா அந்த பன்னி மூஞ்சி வாயம் கொண்டுட்டு இருக்கான். கொண்டுட்டு அங்க இருக்கிற வாய் பேச முடியாத பிரீஸ்ட் கிட்ட மரியாதை அது எங்க இருக்குன்ற மாதிரி சொல்லுன்னு கேட்கும்போது அவன் கீழே இருக்கின்ற மாதிரி எழுதி காட்டுறான். அப்படி காட்டும் போது அந்த பிரீஸ்டை கூட்டிட்டு கீழே அண்டர் இருக்கிற நோட்டுக்கு போறான். அந்த இடத்துல இருக்கிற அந்த சூனியக்காரி தலை இருக்கிற பெட்டி அந்த பன்னியை எடுக்கிறான். எடுக்கும்போது அவன் கை பயங்கரமா எரியும், ஏன்னா அவனால மெட்டல்ல தொட முடியாது. அங்க இருக்கிற பிரீஸ்ட் கிட்ட இதுக்கான மந்திரத்தை நீ தான் சொல்லணும், அப்பதான் இந்த பெட்டி ஓபன் ஆகுன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா அவனால வாய் பேச முடியாதுல்ல, அதனால அந்த பன்னி மூஞ்சி வாய அவனோட வாயை கிழிச்சு அந்த நாக்க அந்த பன்னி போட்டுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுது. அப்படி சொன்னவன அந்த பெட்டியை ஓபன் ஆகுது. அதுக்குள்ள அந்த பிளட் குயின் நிமியோட தலை கண்ணு திறந்து பாக்குது. இன்னொரு பக்கம் ஹெல்பாயை கூட்டிட்டு அந்த ரா ஏஜென்ட் ஆளுங்க அந்த மூணு ஜெயிண்டை கொல்றதுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல மனிதர்களோட உடம்புலாம் பயங்கரமா செதஞ்சு கிடக்கும். அதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற கால் தடத்தை பார்த்து அந்த ஆத்துக்கிட்ட தான் அந்த ஜெயிண்ட் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஹெல்பாய் அந்த குதிரையை இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பின்னாடிலேருந்து ஈட்டியாலேயே ஹெல்பாயை குத்துறான். அதை பார்க்குற ஹெல்பாய் அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓட பார்க்கும்போது அங்கே இருக்கிற மற்ற ஏஜென்ட் ஆளுங்கெல்லாம் ஹெல்பாயை சரமாரியாக குத்துறானுங்க. அவனை ஈட்டியால் பயங்கரமாக குத்தி ஃபுல் கரண்ட்டி அவன் மேலே பாஸ் பண்ணுறாங்க. அவன் அப்படியே ஆற்றுல விழுந்து கிடக்கும்போது அந்த ஏஜென்ட்டோட ஹெட்டு வந்துட்டு உங்கள் அப்பா அன்றைக்கே பண்ண வேண்டியது, நான் இப்போ பண்ணுறேன் அவனை கொல்ல போகிறேன்ற மாதிரி கத்தியை தூக்கி அவனை வெட்ட வரும்போது திடீர்னு ஏதோ ஒன்று அவனை அட்டாக் பண்ணுது. அப்போ அவனோட தலை அந்த ஆற்றுலேயே விழுது. இது இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாரோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்ற மாதிரி பார்க்கும்போது அந்த பிளடி குயின் தான். அதோட தலை தனியாக இருக்கும், கை கால் எல்லாமே தனியாக இருக்கும். அந்த பன்னி மூஞ்சி வாயை ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த குயினோட காலை தனியாக வெளியே எடுக்கிறான். அதை பார்க்குற அந்த குயின், நீ முழுசாக என்னை உயிரோட கொண்டு வந்துட்டேன்னா இந்த உலகத்தையே நம்ம ரத்தத்தால் சுத்திகரிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஆற்றுல பயங்கர காயத்தோடு இருக்கிற நம்ம ஹெல்பாயை காட்டுறாங்க. அவன் சாக மாட்டான், அவன் ஒளிஞ்சு நின்று எதையோ பார்த்துருப்பான். என்னடா பார்க்குறன்ற மாதிரி பார்க்கும்போது அந்த மூணு ஜெயிண்ட்டில் ரெண்டு ஜெயிண்ட்டு உட்காந்துட்ருக்கோம். உட்காந்துட்டு ஹெல்பாயை போட்டு தரணும்னு பார்த்தாங்கள அந்த ஆளுங்களெல்லாம் பயங்கரமாக தின்னுட்டுருக்கோம். அதை பார்க்குற ஹெல்பாய் என்ன ரெண்டு தான் இருக்குது இன்னொன்னுங்கிற மாதிரி யோசிக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு ஜெயிண்ட் ஹெல்பாய் அட்டாக் பண்ணுது. அப்போ ஹெல்பாய் அந்த ஜெயிண்ட்டுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே இருக்கிற மரக்கட்டையை தூக்கி அந்த ஜெயிண்ட்டோட கண்ணிலே சொருகிறான். சொருவிட்டு அது மேலே ஏறுறான். அதை பார்க்குற இன்னொரு ஜெயிண்ட் ஹெல்பாயை கொல்ல போய் அந்த ஃபஸ்ட்டு வந்த ஜெயிண்ட்டை கொண்டு அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரெண்டாவது ஜெயிண்ட் அடிச்சு அதோட கண்ணிலே குத்தி கண்ணை நோண்டி எடுக்கிறான். அப்படி குத்துனதுக்கு அப்புறம் அது துடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சார்பான மரக்கட்டை எடுத்து அது கழுத்திலே சொருவி அதையும் கொள்றான். மூணாவதா இருக்கிற ஜெயிண்ட் அவனை பயங்கரமா அடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ அங்க இருக்கிற பெரிய கத்தி எடுத்து அதோட கை கால் எல்லாத்தையும் வெட்டி அதை பயங்கர கொடூரமா கொள்றான். அப்படி அந்த மூணு ஜெயிண்ட்டையும் ஹெல்பாய் கொண்டுட்டு அவனை வாங்கி கீழே விழும்போது வேன்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இவன் தான் நமக்கு தேவைப்படுறா, இவனை வண்டியில ஏத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹெல்பாய் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட வீட்டுல இருக்காரு. அந்த பொண்ணை அவருக்கு வைத்தியம்லாம் பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு கூட ஹெல்பாய் பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசும்போது திடீர்னு சில சோல்ஜர்ஸ் அவங்களை அட்டாக் பண்றாங்க. ஹெல்பாய் அந்த சோல்ஜரை பிடிச்சி அடிக்கும்போது தூரத்துல இருந்து அவங்க அப்பா அவனை கொன்றாதன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்து அவங்க அப்பா ஹெல்பாயை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த பிளட் குயினோட உறுப்புகள் எல்லாம் உலகத்துல ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தாங்க. அந்த உறுப்பெல்லாம் இப்ப காணாம போயிருக்குது, இதை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும், இல்லை இந்த உலகத்துக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். அவதான் பல வருஷத்துக்கு முன்னாடி பிளேக் என்ற நோயை இங்கிலாந்து ஃபுல்லா பரப்பி இந்த இங்கிலாண்டையே அழிக்க பார்த்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹெல்பாயை கப்பத்தின ஆலிஸ் அந்த மேஜர் கிட்ட போயிட்டு என் வீட்டை உடச்சதுக்கு மரியாதையாக நீ தான் காசு கொடுக்கணும், இல்லைனா என்னையும் அந்த மிஷினில் சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன்ற மாதிரி சொல்லுது. அவங்க மூணு பேரும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது திடீர்னு அந்த பொண்ணு தலையை பிடிச்சிட்டு பயங்கரமாக கத்துது. கத்திட்டு இந்த பேஸில் ஏதோ தப்பாக நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லுது. அவங்க எல்லாருமே அந்த ராய் ஏஜென்சி பேஸுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்கெல்லாம் பயங்கர கொடூரமாக செத்து கிடக்கிறாங்க. மூஞ்சி உடஞ்சி பயங்கர கொடூரமாக இருக்குது பார்க்கவே. அவங்க எல்லாருமே ஏதோ சவுண்டு வருதுன்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மாயக்களி எலிசபெத் செத்து கிடக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எலிஸ் அந்த எலிசபெத்தோட தலைமையிலே கை வைக்கிறா. அப்படி வச்சவொடனே அந்த பொம்பளையோட ஆத்மா எலிஸோட வாய் வழியாக வெளியே வந்துட்டு ஹெல்பாயை பார்த்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. அங்கே வந்து எலிசபெத்தோட ஆவி ஹெல்பாயை பார்த்து பிளட் குயின் உயிரோட வந்துட்டு இருக்கா, அவன் முழுசாக வந்துட்டான்னா இந்த உலகத்தையே அழிச்சிருவா, அதனால தான் உன்னையும் அவங்க அழிக்க பார்த்துருக்காங்க, அவள் அப்படி முழுசாக வந்துட்டானா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லை, மறக்காமல் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்படி சொல்லும்போது திடீர்னு அவளோட கிளாஸ் பால் உடையுது. அது உடஞ்ச உடனே அவளோட ஆத்மா
ஆத்மாவும் அங்கேருந்து மறையுது. அந்த ஆவி போனது அந்த இடத்துல பயங்கரமா சத்தம் கேட்டுருக்கும், என்னடா சத்தம்ன்ற மாதிரி. அவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க போய் ஹெல்ப் பாய் பார்க்கும்போது அந்த பன்னி மூஞ்சி வாயை அந்த பாக்ஸ் எடுத்துட்டு இருப்பான். அதை பாக்குற ஹெல்ப் பாய் அவனை அடிக்கும் போது அந்த பாக்ஸ் உடையுது, உடஞ்சு அதுக்குள்ள இருந்து அந்த குயினோட கை வெளியே விழுது. அப்ப அந்த பன்னியை பிடிச்சி லாக் பண்ணி சம்மடி ஹெல்ப் பாய் அடிக்கும் போது குயின் கிட்ட என்னை காப்பாத்துங்கிற மாதிரி அந்த பன்னி கத்துது. அப்ப அந்த குயினும் அந்த இடத்துக்கு வருது. வந்துட்டு ஹெல்ப் பாயை பார்த்து நீ ரொம்ப பலசாலியா இருக்க, நீ என் கூட சேர்ந்துருன்ற மாதிரி ஹெல்ப் பாய் ஆஃபர் பண்ணுது. ஹெல்ப் பாய் அதோட வசியத்துல இருப்பான். டப்பன் அந்த குயினும் அந்த இடத்துல இருந்து போயிடுது. அப்படி போன உடனே ஹெல்ப் பாய் அது போன திசையை பார்த்து சுட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த மேஜர் வர வந்துட்டு நீ அதை தவற விட்டுறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த மேஜருக்கு திடீர்னு ஏதோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு ஒரு ஊசியத்தை குத்திக்கிறான். அதுக்கு அடுத்து அவங்க எல்லாருமே மேல வந்துறாங்க. ஹெல்ப் பாய் அந்த பன்னியை பார்த்து நான் இதை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பன்னியை ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பாய் சந்திச்சிருப்பாட்ல அந்த இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வீட்டுல அம்மா அப்பா அவங்களோட குழந்தை அப்னார்பலா நடந்துக்குதுன்ற மாதிரி ஹெல்ப் பாயை கூடுவாங்க. ஹெல்ப் பாய் அந்த குழந்தையை பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் மாதிரி சொல்லிட்டு ஒரு மெட்டல் எடுத்து அந்த குழந்தை கிட்ட வைக்கிறாரு. வச்ச உடனே அது பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்குது. அப்படி அழும்போது அதை அப்படியே அந்தரத்துல தூக்குறாரு. தூக்கும் போது திடீர்னு அது ஒரு பன்னியா மாறுது. மாறின உடனே ஹெல்ப் பாயோட கையை கடிச்சிட்டு அது அங்கேருந்து எஸ்கேப் ஆக பாக்குது. ஹெல்ப் பாய் அதை பிடிச்சிட்டு மரியாதையை நீ அந்த குழந்தைய கொடுக்கலன்னா உன்னை தேடி வந்து கொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த பன்னி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆன கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டு வாசல்ல உண்மையான குழந்தைய வச்சுட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் அந்த பன்னியால குயினோட எல்லா உறுப்பையும் எடுத்துட்டு இருப்பா. அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த குயினுக்கு ரிச்சுவல் பண்ணி அதோட உடம்பெல்லாம் தைக்கிறாங்க. அப்படி தைக்கும் போது மத்த சூனியக்காரிங்கெல்லாம் மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சூனியக்காரிக்கு உயிர் வந்து அந்த பன்னியை பார்த்து ஹெல்ப் பாய் தான் நமக்கு வழிகாட்டி, அவனை வச்சு தான் நான் புது வழியை உருவாக்க போறேன்ற மாதிரி சொல்லுது. இதுக்கு அடுத்த சில அவங்க மூணு பேரும் ஹெட் குவார்டர்ஸுக்கு போயிடறாங்க. அந்த இடத்துல ஹெல்ப் பாயோட அப்பாவும் இருப்பாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிளட் குயின் எப்படி அழிக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹெல்ப் பாய் அங்கே இருக்கிற லிஃப்ட்ல ஏறி மேலே போலான்ற மாதிரி பார்க்கும்போது திடீர்னு அந்த லிஃப்ட் அப்படியே பாதியில் ஆஃப் ஆகிட்டு கீழே போக ஆரம்பிக்கும். அவன் என்ன பட்டன் அமுத்தினாலும் கீழே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அப்போ அந்த லிஃப்ட்டுக்கு வெளியிலேருந்து பயங்கரமாக வெளிச்சம் வருது. அவன் அப்படியே அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போகும்போது அவன் வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே போயிருப்பான். அந்த இடத்துல பயங்கர புகையாக இருக்கும். ஒரு வீடு ஹைட்டில் இருக்கும். இவனை பார்த்தோன்னா அந்த வீடு கீழே இறங்குது. அவன் அந்த வீட்டுக்குள்ளே போனதான் அந்த வீடு திருப்பி பழைய போஷனுக்கு போயிடுது. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பாபா எங்க இருக்கீங்க, என் கூட விளையாடுதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கர கூடூரமாக ஒரு கிழவி ஒன்று வருது. அதுதான் அந்த பாபா. அது வந்துட்டு உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு எல்லாமே தரேன், உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சூப்பு ஊற்றி கொடுக்குது. இது எதால் செய்யப்பட்டதுன்னா மனித குழந்தையால் செய்யப்பட்டதுன்ற மாதிரி சொல்லுது. அப்போ ஹெல்ப் பாய் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நிறைய மனித குழந்தைங்களை வெட்டி தொங்க விட்டுருக்குது. அதை பார்த்து அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். சரி விளையாடாத, அந்த பிளட் குயின் எங்கே இருக்கான்னு சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்காக ஃபஸ்ட்டு உன்னோட ரெண்டு கண்ணும் எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்குது. அப்படி கேட்டுட்டு சரி இப்போத்தேக்கு ஒரு முத்தம் கொடு, அதுக்கடுத்து உன் கண்ணை ரெண்டத்தையும் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுது. அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அந்த குயின் பெண்டல் ஹில்லில் தான் இருக்கா, அவளோட ரத்தத்தை முழுசாக ஏற்றினா மட்டும்தான் அவளுக்கு முழு சக்தியாக வரும், அதுக்குள்ளே நீ அவளை தடுப்பியான்னு பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் பாயோட கண்ணை நோண்ட வரும்போது இரு நான் அவளை கொன்னதுக்கப்புறம் திருப்பி உங்ககிட்ட வரேன், உன் கண்ணு எங்கேயும் போகாதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த கிழவி காண்டாயிட்டு ஹெல்ப் பாயை கொல்ல வருது. ஹெல்ப் பாயும் அதை தடுத்து விட்டு அந்த இடத்துல இந்த எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த கிழவி ஹெல்ப் பாயை பார்த்து உன் ரெண்டு கண்ணால் உனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க சாகிறத பாப்பா, இதுதான் என்னோட சாபம்ன்ற மாதிரி சொல்லுது. அதை கேட்குற ஹெல்ப் பாய் அந்த வீட்டிலேருந்து கீழே விழுந்து அவங்க ப்ரெசன்ட்ல இருக்கிற உலகத்துக்கு வரான். ஹெல்ப் பாய் அவனோட டீம் கிட்ட பெண்டல் ஹில்லில் தான் அந்த பிளட் குயின் இருக்கா, நம்ம எப்படியாவது அவளை தடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஹெலிகாப்டரில் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குயினை கட்டுறாங்க. அவள் அந்த மரத்துலேருந்து அவளோட ரத்தத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பாயும் அவனோட டீமும் அந்த பெண்டல் ஹில் கிட்ட வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கர புகை மூட்டமாக இருக்கும். திடீர்னு கீழேருந்து ஏதோ ஒரு உருவம் வருது. வந்துட்டு என்னை காப்பாத்துன்ற மாதிரி சொல்லுது. ஹெல்ப் பாயும் அதை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவன் அட்டாக் பண்ணுது. அப்போ ஹெல்ப் பாய் அதை போட்டு தள்ளுறேன். அப்படி போட்டு தள்ள உடனே சுற்றி நிறைய அந்த பிளட் குயினோட ஆர்மி எழும்புது. அதை பார்க்குற ஹெல்ப் பாய் மேஜர் பயங்கரமாக அதை சுட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹெல்ப் பாய் கிட்ட அந்த பொண்ணு நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அந்த பிளட் குயினை அழிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லுது. ஒரு பக்கம் அந்த மலமையில பிளட் குயின் அவளோட ரத்தம் ஃபுல்லாகவுமே வந்துடும். அப்போ அவளுக்கு துரங்கம் பண்ணாங்கள அந்த மூணு விச்சம் பயங்கர கொடூரமாக அவள் சாவடிக்கிறாள். அப்போ அங்கே வர ஹெல்ப் பாய் சுட்டு அந்த பிளட் குயினோட கண்ணு வெளியே வருது. அந்த பிளட் குயினை சுட்டவுடனே அதோட ஆளுங்கள்லாம் அங்கேருந்து பதறி ஓடுதுங்க. ஆனால் அதோட கண்ணு திருப்பி நார்மல் ஆகிடுது. நார்மல் ஆகிட்டு ஹெல்ப் பாயை பயங்கரமாக அதோட சக்தியை வச்சு தாக்கிட்டு இருக்குது. அப்படி தாக்கிட்டு நீ என் கூட சேர்ந்துரு, நீ எனக்கு கிங்காக வந்துரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுது. ஆனால் அது கூட அவன் சேர மாட்டான். அப்போ காண்டாயிட்டு அந்த பிளட் குயின் அங்கே வர ஏலிஸ் அட்டாக் பண்ணிட்டு போர்ட்டல் மூலமாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுது. ஹெல்ப் பாய் ஏலிஸை பார்த்து அவள் கழுத்தில் இருக்கிற அந்த குச்சியை எடுக்க பார்க்கும்போது அந்த சூனியக்காரியோட அசிஸ்டன்ட் வந்து நீ இதை எடுக்காத, நீ இதை எடுத்துடனா அவளை சீக்கிரம் அது கொண்டுடுன்ற மாதிரி சொல்லுது. அப்போ காண்டாகிற ஹெல்ப் பாய் அந்த சூனியக்காரியை கொல்ல பார்க்கும்போது என்னை கொன்னா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு போனால் அவளை காப்பாற்றிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு பேக் ஃபின் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவனை போக சொல்லுது.
இதுக்கு அடுத்தவங்க அந்த சூனியக்காரி சொன்ன பேக் ஃபின் இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒரு சமாதியில் இருக்கிற ஆளை எழுப்புறாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அந்த கிங் ஆத்தர் கூட ஒரு மந்திரவாதி இருப்பார்ல, அந்த ஆள் தான் அவரு. அவர் எழுப்பிட்ட உடனே இந்த பொண்ணை நான் காப்பாற்றணும்னா நீ எனக்கு பிளட் குயின் அழிக்கிறதுக்கு உதவி பண்ணணுன்ற மாதிரி சொல்றாரு. ஹெல்ப்பாயும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்போ அந்த ஆள் அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்கிற அந்த குச்சி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் போது அது ஒரு பாம்பு மாதிரி வருது. அந்த பாம்பு எடுத்து அப்படியே தூரமாக தூக்கி போறாரு. போட்டதுக்கு அப்புறம் ஹெல்ப்பாயை பார்த்து நீயும் ஒரு கிங்கு தான், உனோட கதை உனக்கு தெரியாது இல்லைன்ற மாதிரி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கிங் ஆத்தரோட வம்சாவளி அவரோட அழிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா அவரோட அழியில அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணை சாத்தான் வசியம் பண்ணி ஹெல்லு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் நீயும் ஒரு கிங்கு தான், அதனாலதான் அந்த பிளட் குயின் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதுன்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரவாதி கிங் ஆத்தரோட வாழால மட்டும்தான் அந்த பிளட் குயின் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த வாள் மேல வருது. நம்ம ஹெல்ப்பாய் கிட்ட அந்த வாழை எடுக்க சொல்றான். அப்படி ஹெல்ப்பாய் அந்த வாழை எடுக்க போகும்போது அவர் டிராகன் மேல பறந்துகிட்டு ஹெல்லில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொள்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அப்படி தோணும் போது அந்த மந்திரவாதியும் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு, சீக்கிரம் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளும் அழிஞ்சிடறான். அந்த வாளும் கீழே போயிடுது. ஹெல்ப்பாயும் அதை யோசிச்சுட்டு அப்படியே நின்றுறாரு. இன்னொரு பக்கம் அந்த பிளட் குயின் அதுக்கு முழு சக்தி வந்ததால ஊருக்குள்ள பூந்து அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிளேக் வர வச்சிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து ஆலிஸ் ஹெல்ப்பாய் கிட்ட நீ ஏன் அந்த வாழை எடுக்கலன்னு கேட்கும்போது இந்த வாழை நான் எடுத்தேன்னு இந்த உலகமே எனக்கு கீழே அடிமை ஆகிற மாதிரி எனக்கு தோணிச்சு, அதனால தான் நான் எடுக்கலன்ற மாதிரி சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க எல்லாருமே அவங்களோட பேஸுக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க ஆளுங்கெல்லாம் பயங்கர குடும்பமா செத்து கிடக்குறாங்க. ஹெல்ப்பாய் அவங்க அப்பாவை தேடி இருப்பாரு. அப்ப ஆலிஸ் உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே இருக்கிற டிவியில் நம்ம ஊரையே பயங்கரமாக ஒரு சூனியக்காரி தாக்கிட்டு இருக்குது, நம்ம மிலிட்ரி எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்த்தோன்னே இவங்க மூணு பேரும் அந்த பிளட் குயினை போடுறதுக்கு கிளம்புறாங்க. மூணு பேரும் பிளட் குயின் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த பண்ணி மூஞ்சி வாயை வந்து ஹெல்ப்பாய் கூட சண்டை போடுறான். ஹெல்ப்பாய் அந்த பண்ணியை பயங்கரமாக அச்சிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த மேஜர் கால பெரிய கல் வந்துடும். அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த ஊசி அவன் போடாமல் இருப்பான். அதை போடாததால ஒரு ஜாக்வாரா அவன் மாறுறான். ஜாக்வாரா மாறின அந்த மேஜரும் ஹெல்ப்பாயும் ரெண்டு பேரும் அந்த பண்ணி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சா அந்த பண்ணியை அவங்களால தோக்கடிக்க முடியாது. அந்த பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுது. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அந்த பண்ணி ஹெல்ப்பாயை கொல்ல வரும்போது அந்த இடத்துல அந்த பிளட் குயின் வருது. வந்துட்டு நீ அவனை கொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நமக்குள்ளே இதெல்லாம் டீல், நான் அவனை உயிரோட கொண்டு வந்துட்டேன்னா நான் ஹெல்ப்பாயை கொண்டுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பிளட் குயின் அந்த பண்ணிக்கு ஏதோ சாபம் விட்டு அதை அப்படியே சின்னதாக சுருங்குது. சுருங்கி டப்புன்னு வெடிச்சிருது. அப்படி வெடிச்சதுக்கப்புறம் ஹெல்ப்பாயை பார்த்து இப்போ கூட ஒன்றும் மிஞ்சி போனதில்லை, என் கூட சேர்ந்து கொன்ற மாதிரி அவனை கூப்பிடுது. அப்போ அவன் ஒத்துக்காமல் அதை கொல்ல வரும்போது அவனை அப்படியே மேலே தூக்கி கீழே போடுது. கீழே போட்டவொன்னே ஒரு பேஸ்மெண்ட்டில் போய் விழுறான். அந்த பேஸ்மெண்ட்டில் விழுந்தவனே கிங் ஆத்தரோட எலும்பு குண்டு அவனோட பாலும் இருக்குது. அதை பார்க்குற ஹெல்ப்பாய் அதை எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த குயின் அது உன்னோட தான், நீ எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீ இதை எடுக்க சொல்கிறனா நான் இதை எடுக்க மாட்டேன், இது உனக்கு எதுக்கோ தேவைப்படுதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ காண்டாகிற அந்த குயின் அங்கே இருக்கிற ஹெல்ப்பாயோட அப்பா இழுத்து அவனோட கழுத்தடுத்து அவன் கண்ணு முன்னாடியே போடுது. அதை பார்த்து வெறியாகிற ஹெல்ப்பாய் வேற வழி இல்லாமல் அந்த கத்தியை வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். ஹெல்ப்பாய் அவனோட கத்தியை ஃபுல்லாக எடுத்தவொன்னே அவன் கொம்பு பயங்கரமாக வளருது. வளர்ந்து அந்த கத்தி ஃபுல்லாக நெருப்பாக அவன் கொம்பு ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது. அப்போ அந்த பிளட் குயின் அவனை பார்த்து வா என் கூட வந்து சேர்ந்து கொன்ற மாதிரி கூப்பிட்டு நிற்குது. இன்னொரு பக்கம் வெளியில் நரகத்துலேருந்து நிறைய மிருகங்கள் வெளியே வந்துட்டு மனுஷங்களெல்லாம் பயங்கர கொடூரமாக கொண்டுட்டு இருக்குது. இந்த பக்கம் ஹெல்ப்பாயும் அந்த குயினோட பேச்சை கேட்டு அதோட கையை பிடிக்கிறதுக்கு போகும்போது கரெக்டாக நம்ம ஆலிஸ் ஹெல்ப்பாயோட அப்பா கிட்டே போயிட்டு அவரோட அப்பா ஆத்மாவை வர வச்சு ஹெல்ப்பாய் கூட பேச வைக்குது. அப்போ அங்கே வர ஹெல்ப்பாயோட அப்பா ஆத்மா அவளோட பேச்சு நீ கேட்காத, நீ நல்லவன், அவ கூட கூட்டு சேர்ந்தனா உன்னையும் அவள் அழிச்சிருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்குற ஹெல்ப்பாய் திரும்பிட்டு அவர்கிட்ட இருக்கிற கத்தி அழி அந்த குயினோட தலையை வெட்டுறாரு. அப்படி வெட்டின உடனே நரகத்துலேருந்து வெளியே வந்த மொத்த மாஸ்டரும் திருப்பி அந்த நரகத்துக்குள்ளேயே போகுது. அவர் முளைச்சிருக்கிற அந்த நரகத்தோட கொம்பை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அந்த குயினோட தலையை எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற நரகவாசல்லையே போட்டுறாரு. அதை பார்க்குற ஹெல்ப்பாயோட அப்பா ஆத்மா இந்த உலகத்தில் நின்று நிறைய மனுஷங்களுக்கு நீ இன்னும் உதவி செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு அடுத்த சில மூணு பேரும் ஒரு டீமாக மாதிரி அவங்களுக்கு வர மற்ற மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிஷனில் நம்ம ஹெல்ப்பாய் சரக்கடிச்சுட்டு அவங்க அப்பாவோட சமாதிக்கிட்ட போயிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறம்பான்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்ப்பாயோட ஸ்டார்டிங்கில் நாசி ஆண்டரை காட்டுவாங்களே அவன் வரான். வந்துட்டு நீ இப்போ வேணால் இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கலாம், ஆனால் உனக்காக நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு அடுத்து அந்த பாபா ஜாகா கிளவி சூனியக்காரியை காட்டுறாங்க. அந்த கிளவி சூனியக்காரி ஒரு ஆள் கிட்ட அந்த ஹெல்ப்பாய் அவனோட கண்ணை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான், அவனோட கண்ணை பிடிங்க எடுத்துன்னு வந்து என்கிட்ட கூடு, உன்னால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு நீ எனக்கு அதை பண்ணிட்டேன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுவேன், அதாவது உன்னோட மரணத்தை உனக்கு பரிசா தருவேன்ற மாதிரி சொல்லுது. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா படத்தை ரிவ்யூ பண்ணணும்னால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரிவிங்க.